வைக்கம் விஜயலட்சுமி அவர்கள் கேரளாவைச் சேர்ந்த பின்னணி பாடகி ஆவார். இவர் அக்டோபர் 7, 1981 வைக்கத்தில் பார்வையற்றவராக பிறந்தவர். பின்னர் சென்னைக்கு குடிபெயர்ந்தனர். இவர் காயத்ரி வீணா என்ற இசைக்கருவியில் பாடும் தனித்திறமை பெற்றவர். 2016 பகரனைச் சேர்ந்த டெக்னீஷியன் சந்தோஷுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார். ஆனால் அவரது வருங்கால கணவர் கண் பார்வையின்மைக்காக தன்னை அவமதித்ததாகவும் மேடை நிகழ்ச்சிகளை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டதாகவும் கூறி திடீரென தனது திருமணத்தை நிறுத்திவிட்டார். பிறகு அக்டோபர் 2018 அன்று மிமிக்ரி கலைஞரான என் அனூப் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் ஜூன் 2021 விவாகரத்து செய்து கொண்டனர். இவர் செல்லு லாய்டு திரைப்படத்தின் காட்டே காட்டே என்ற மலையாள பாடல் மூலம் அறிமுகமானவர். முரளிதரன் மற்றும் விமலா தம்பதியரின் ஒரே மகள். சிறு வயதிலிருந்தே இசையை கேட்ட இவர் இளையராஜா மற்றும் MS விஸ்வநாதன் அவர்களின் தீவிர ரசிகை. முதல் முறை கேட்கும் டியூனை அப்படியே மீண்டும் உருவாக்கும் திறமை படைத்தவர். இவரின் திறமையைக் கண்டு அவரது பெற்றோர்கள் இயேசுதாஸ் அவர்கள் பாடிய பாரம்பரிய இசையை கொண்ட சில கேசட்டுகளை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தனர். ஒரு வருடத்திற்குள் எந்த உதவியும் இல்லாமல் முறையான பயிற்சியும் இல்லாமல் 100 ராகங்களை கற்று சிலவற்றை இயக்கியும் உள்ளார். இவரது அரங்கேற்றம் வைக்கம் சாந்தம் குடிக்கோவிலில் நடத்தப்பட்டது. 1987 இயேசுதாஸை சந்திக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. இவர் 400 மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். 2012 காட்டே காட்டே என்ற பாடலுக்கு கேரள மாநில திரைப்பட விருதும் சிறந்த பெண் பின்னணி பாடகிக்கான ஃபிலிம்பேர் விருது, மிர்ச்சி மியூசிக் விருதுகள் என பல விருதுகளை பெற்றுள்ளார். தமிழ் திரைப்படங்களிலும் நிறைய பாடல்களை பாடியுள்ளார். சிவா சிவாய போற்றியே 10 என்றத்துக்குள்ள போன்ற பல பாடல்களையும் பாடியுள்ளார் வைக்கம் விஜயலட்சுமி அவர்கள்.